Hi friends, welcome to Three Roses Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்ல வந்து இருக்கக்கூடிய திங்ஸ் வச்சு ரொம்ப கம்மியான செலவுல நம்ம வந்து பேங்கிள்ஸ் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எல்லா ஸ்டோர்லயுமே கிடைக்கும். இதுக்கு நீங்க வந்து த்ரெட்டும் இப்படி ஸ்டோன் வந்து ஒரு ரெண்டு மூணு சைஸ் வாங்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டோன் லேஸ் வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு இந்த லேஸ் இந்த கோல்டன் கலர் ஸ்டோன் அப்புறம் பக்கத்தில் அந்த ரவுண்டாக இருக்கிறது தான் கிடச்சிது. இன்றைக்கி நான் பிங்க் கலர் த்ரெட்டை வச்சு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இல்லை கோல்டன் கூட செய்யலாம். இந்த ரிங் வந்து இன்றைக்கி பிங்க் கலர் க்ரீன் கலர் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட். இன்றைக்கி நான் பேங்கிள்ஸ் செய்கிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன். இந்த பேங்கிள்ஸ் நான் யூஸ் பண்ணல, வீட்டில் வந்து சும்மா இருந்த பேங்கிள்ஸ் தான் எடுத்துக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் நான் இன்றைக்கி வந்து பிங்க் கலர் நூல் எடுத்திருக்கேன். நீங்கள் த்ரெட்டு வந்து கோல்டன் கலர் கூட எடுத்துக்கலாம், க்ரீன் எடுத்துக்கலாம், உங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். அடுத்தது இப்படி ஒரு அட்டை இல்லைனா டைரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து லென்த்தாக நம்ம இதில் தான் நூல் சுற்ற போகிறோம். கையில் லைட்டாக சுற்றிக்கிட்டு அடுத்தது இதில் வந்து ரவுண்டு வந்து நான் இன்றைக்கி 20 times 10 வந்து சுற்றிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா இந்த டேன் நம்ம சுற்றுறது வந்து அதோடய திக்னஸ்க்காக சுற்றுறோம். ப்ளஸ் வந்து இந்த லென்த்து வந்து நம்ம அந்த பேங்கிளில் சுற்றுறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக சுற்றலாம். அதுக்காக தான் எண்டிங்கில் இதை கட் பண்ணிக்கிட்டு இந்த சைடோரம் பிடிச்சிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து அது பிரிஞ்சு வந்துடும். இப்போ இது வந்து மேலே நான் அந்த க்ளூ வந்து ஒட்டிக்கிறேன். ஒட்டிக்கிட்டு பேங்கிள்லையும் வச்சிடலாம். இதுக்கு மேலே லைட்டாக க்ளூவை வச்சுட்டு அதை நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து பட்டையாக தான் நம்ம வந்து ரோல் பண்ணிக்க போகிறோம். பட்டையாக ரோல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்பட்டையாக ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இது ஒரே டேனில் வந்து நம்ம சுற்றுற முடியாது. நான் வந்து எடுத்து வச்சுருந்த பாப்பாவோட எக்ஸாம் பேடே வந்து எனக்கு இதில் கால் வாசி தான் வந்து என்னால் ரோல் பண்ண முடிஞ்சது. மறுபடியும் நான் 3 times வந்து இதை ரோல் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நீங்கள் டைரி சின்னதாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்கிள்ஸை பொறுத்து நீங்கள் இன்னும் வந்து ரோல் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இது எண்டிங் முடிஞ்சிருச்சு. இல்லை க்ளூ போட்டு நல்லா ஒட்டிட்டு எண்டில் உள்ளதை வந்து இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் என்னோடய டைரி எவ்வளோ பெருசாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஆனால் ரோல் பண்ணும்போது பாருங்கள் இவ்வளோ லென்த்து தான் வந்திருக்கு. இது ஒரு 3 times 4 times நம்ம சுற்றினா தான் இதை பண்ண முடியும். நீங்கள் சின்ன டைரியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லென்த் உங்களுக்கு கம்மியாக தான் வரும். அப்போ நீங்கள் வந்து 4-5 times வந்து இதை ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா பட்டையாக அப்படி சுற்றி எடுத்துக்கோங்க. ஒரே இடத்துல வர மாதிரியும் பண்ணாதீங்க பட்டையாக, அது பார்க்க நல்லா இருக்காது. எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக வர மாதிரி நல்லா பட்டையாக எடுத்துக்கலாம். இதில் கோல்டன் கலர் நூல் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பேங்கிள் வந்து இது வேஸ்டான பேங்கிள். த்ரெட்டுக்கு ஒரு 15 rupees ஆகிருக்கும், லேஸ் ஒரு 30. அடுத்தது வந்து நான் அதில் உள்ள கோல்டன் ஸ்டோன் ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து ஒரு 2-3 தான் யூஸ் பண்ணேன். மொத்தம் 30-35 rupees சூப்பரான பேங்கிள் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் எண்டிங் முடிஞ்சதும் நம்ம அந்த எண்டிங்கில் வந்து க்ளூவை தடவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா காய விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பேங்கிள்ஸ் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நான் இன்றைக்கி ஒர்க் ஸ்டோன் வந்து உங்களுக்கு நான் வந்து சிம்பிளாக வச்சு காமிக்கிறேன். என்கிட்ட இருக்கிறத வச்சு இதில் வந்து இப்போ க்ளூ தடவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து கோல்டன் கலர் ஸ்டோன் வச்சுக்கிறேன். நல்லா காஞ்ச பிறகு இதுக்கு மேலே வந்து நான் இந்த லேஸ் இருக்குல்ல, இதை வந்து நான் கோல்டன் கலர் லேஸ் வந்து சுற்றிக்கிறேன். அதுக்கு மேலே க்ளூ வச்சுட்டு இது நம்ம வந்து கொஞ்சம் காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். காய வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ரோல் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரவுண்ட் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா காயட்டும். அடுத்தது இதுக்கு மேலே வந்து நான் ஒரு க்ரீன் கலர் ரவுண்டு காமிச்சேன்ல, அதை நான் வைக்க போகிறேன் டெக்கரேஷனுக்கு. உங்ககிட்ட என்ன ஸ்டோன் இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டோன் இருந்தாலும் சரி, அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சிம்பிளாக தான் போடுவாங்க. சிம்பிளாக போடுறவங்க இப்படி கூட போட்டுக்கலாம். சிம்பிளாக போட்டால் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் கிராண்டாக இருக்குன்னா நம்ம ஒர்க் வைக்க வைக்க அது சூப்பராக இருக்கும். இப்போ நான் ரெண்டு பக்கமும் வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
இதுவும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு சிம்பிளாக பிடிக்குன்னா இப்படியே வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நிறைய என்கிட்ட இருக்கக்கூடிய லேஸ் வச்சு பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த ஒயிட் கலர் ஸ்டோனுக்கு மேலே இந்த கோல்டன் கலர் லேஸ் வந்து நான் சுற்றிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து அதை டெக்கரேட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு லேஸ் வைக்கும்போது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நான் பேங்கிள் சுற்றி நான் வந்து இந்த கோல்டன் கலர் லேஸ் வந்து சுற்றிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா காயட்டும். அடுத்தது நான் வந்து இதை ரெண்டு டேனாக நான் சுற்றிக்கிறேன். நீங்கள் வந்து உங்ககிட்ட என்ன லேஸ் இருக்கோ அதை வச்சு பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி என்கிட்ட இது தான் இருந்தது. இதை வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான மெத்தடில் ஒரு 30 ரூபீஸில் நம்மகிட்ட இருந்தக்கூடிய வேஸ்ட்டு வளையல் வச்சு த்ரெட்டு வச்சு எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்களா. இது கடையில் வாங்க போனால் கண்டிப்பாக 100 ஒரு ஜோடி 100 அண்ட் 150க்கு மேலே, எப்படியும் ஒரு 100 கீழே நம்மளால் வாங்க முடியாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கு மேலே வந்து சின்னதாக என்கிட்ட கோல்டன் கலர் ஸ்டோன் இருந்துச்சு, அதை வச்சு நான் மேலே பாட்டத்தில் வந்து டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இதை சுற்றியும் எனக்கு வந்து ஸ்டோன் வைக்கணும், ஒயிட் கலர் ஸ்டோன் வைக்கணும்னு எனக்கு வந்து ஆசையாக இருந்துச்சு. அதனால் மேலே ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு அதையும் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஒரு பிளாஸ்டிக் வளையல், ஒரு எம்டி வளையல் நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த உங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு வந்து டிசைன் வேணுமோ, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். க்ளூ, பிளாஸ்டிக் வளையல், உங்ககிட்ட த்ரெட்டு, லேஸ் மட்டும் இருந்தால் போதும். ஒரு 30 ரூபீஸில் நீங்கள் சூப்பரான பேங்கிள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் பேங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு புது வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.